ஒரு மாலை பொழுதுல கடற்கரை ஓரமா ஒருத்தர் நடந்து போயிட்டே இருந்தாராம். அப்ப தூரமா ஒரு சின்ன பையன் மணல இருந்து எதையோ ஒன்ன எடுத்து கடலுக்குள்ள தூக்கி போட்டுக்கிட்டே இருந்தானா. தூரத்துல இருந்து பார்த்த அவருக்கு பெரிய குழப்பம். சரி, என்னதான் இவன் தூக்கி போட்டுட்டு இருக்கான்னு தெரிஞ்சுக்கிற ஆர்வத்துல அவனை நோக்கி நடந்து போனாராம். கிட்ட போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அவன் கடற்குள்ள தூக்கி போட்டு கொண்டிருந்தது கல்லோ இல்ல சங்கோ இல்ல, கீழே இருந்த ஸ்டார்ஃபிஷ தான் அவன் தூக்கி போட்டுக்கிட்டே இருந்தானா. அந்த பையனை சுத்தி ஆயிரக்கணக்கில் ஸ்டார்ஃபிஷ் இருந்துச்சான். இவருக்கு ஆச்சரியம், இந்த பையனுக்கு ஏன் தேவையில்லாத வேலை, ஏன் இது எல்லாத்தையும் தூக்கி போட்டுக்கிட்டே இருக்கான்னு தெரிஞ்சுக்க அவன் கிட்ட டைரக்டா கேட்டாராம், ஏன்பா தம்பி ஏன் உனக்கு இந்த வேலை, எதுக்கு இந்த ஸ்டார்ஃபிஷ் எல்லாம் தூக்கி கடலுக்குள்ள போட்டுக்கிட்டு இருக்கான்னு கேட்டாராம். அதுக்கு அந்த பையன் சொன்னானா, நாளைக்கு மார்னிங் டைம் அப்போ கடல் அயல்கள் கொஞ்சம் உள்வாங்கிடும், அப்ப வெளியில இந்த ஸ்டார்ஃபிஷ் இருந்தா செத்துப்படும்னு சொன்னானா. அப்ப அந்த பெரியவர் சிரிச்சுக்கிட்டு, இது எல்லாம் நடக்கிற காரியமா, கொஞ்சம் சுத்தி முத்தி பாருப்பா, உன்னை சுத்தி ஆயிரக்கணக்கில் ஸ்டார்ஃபிஷ் இருக்கு, எப்படி முடியும், உன்னால என்ன மாற்றத்தை கொண்டு வந்துட முடியும்னு கேட்டாராம். அப்ப அந்த பையன் கீழே இருந்து இன்னொரு ஸ்டார்ஃபிஷை எடுத்து பொறுமையா அந்த பெரியவரை பார்த்து அந்த ஸ்டார்ஃபிஷை கடலுக்குள்ள தூக்கி போட்டுட்டு சொன்னானா, இதோ இந்த ஸ்டார்ஃபிஷோட வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை இப்ப கொண்டு வந்திருக்கேன்னு சொன்னானா. அவன் மறுபடியும் மற்ற ஸ்டார்ஃபிஷை தூக்கி போட போயிட்டானா. அந்த பெரியவரும் அவன் சொன்ன பதிலை கேட்டு ஸ்டன் ஆகி நின்னாராம். இந்த ஒரு குட்டி கதையில இருந்து பெரிய விஷயத்த நம்ம தெரிந்து கொள்ளலாம். அது என்னன்னா, முயற்சியே செய்யாத பொழுது உங்களோட தோல்வி 100% உறுதியாகுது, ஆனா சின்ன முயற்சி கூட பெரிய மாற்றத்துக்கு வழிவகுக்கும். தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் இருந்தா ஒரு பெரிய கோல், பெரிய இலக்கை அடைவதற்கு சின்ன சின்னதா கோல்ஸை டாஸ்கா பிரேக் பண்ணி ஒவ்வொரு டாஸ்கா முடிக்கும் பொழுது இவென்ச்சுவலி உங்களோட பெரிய கோலையும் அச்சீவ் பண்ண முடியும். இந்த கதையே உங்க வாழ்க்கையில ரிஃப்ளெக்ட் பண்ணி பார்ப்பதற்கு கோச்சர்சிட்டி இஸ் கால் டு ஆக்ஷன்ல ஒரு சில கேள்விகள் கேட்கறேன். டைம் எடுத்து திங்க் பண்ணி பாருங்க. நீங்க காப்பாற்றணும் என்று நினைக்கிற அந்த ஸ்டார்ஃபிஷஸ் என்ன, இப்போ கரண்டா என்ன கோல்ஸை அச்சீவ் பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்க, அந்த கோலை எப்படி சின்னதா டாஸ்கா பிரேக் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, உங்களோட கோலை அச்சீவ் பண்ணுவதற்கு நீங்க செலவிடுகிற உங்களோட எஃபர்ட், காசு, எனர்ஜி, ரிசோர்ஸஸ் எல்லாம் உங்களோட கோலுக்கு ஒர்த்தானதா, ஆரம்பத்துல இருந்தே டாஸ்கை முடிக்கிற வரைக்கும் உங்களோட மன உறுதியை எப்படி லூஸ் பண்ணாம வச்சுக்கிட்டு இருக்க போறீங்க. இந்த கதை அடிக்கடி ஞாபகத்துக்கு வரும். எஸ்பெஷலி இந்த சேனலை பத்தி நிறைய பேர் விமர்சிக்கும் போதுதான் இந்த கதை ஞாபகத்துக்கு வரும். என்ன கமல், சேனல் ஆரம்பித்து 2 வருஷம் ஆகுது, வெறும் 9,000 சப்ஸ்கிரைபர்ஸ் தான் இருக்கிறாங்க, 100 வியூஸ்க்கு மேல போக மாட்டுது, எதுக்கு டைம் வேஸ்ட் பண்றீங்கன்னு கேட்கும்பொழுது எனக்கு இந்த கதை தான் எக்ஸாக்டா ஞாபகத்துக்கு வரும். என்னோட விஷன் ரொம்பவே பெருசு. ஒரு வீடியோ ஒருத்தர் பார்த்தாலும் அவர் இந்த வீடியோ பார்ப்பதன் மூலமா ஏதாவது கத்துக்கொண்டால் அதுவே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்ததான் நான் கருதுவேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருக்கும்னு நம்புறேன். முக்கியமா அதில் உள்ள கருவை நீங்க தெரிந்து கொண்டால் செய்யறது சின்ன விஷயமா இருந்தாலும் அது உங்களோட கோல் அச்சீவ் பண்ணுறதுக்கு உதவும் என்பதை மறந்துடாதீங்க. இந்த மாதிரி நிறைய லைஃப் கோச்சிங் வீடியோஸ், NLP, ஆண்டர்பிரினர்ஷிப் பத்தி எல்லாம் தெரிந்து கொள்ளணும்னு நினைச்சா சேனல உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீக் வேற வீடியோல கனெக்ட் பண்றேன். திஸ் இஸ் கமல் சைனிங் ஆஃப். டேக் கேர், டேக் ஆக்ஷன்.